கலெக்ஷன் நிறைய இருக்கு, கலர்ஸ் நல்லா இருக்கு, டிசைன்லாம் நல்லா இருக்கு, கலெக்ஷன்லாம் நல்லா இருக்கு, ரேட்டும் கம்மியா இருக்கு. ஹை கிளாஸ்ல இருந்து மிடில் கிளாஸ் வரைக்கும் எடுக்கலாம். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரும் ஒரு ஜான் வயிற்றை ஊரா நினைப்பு. அப்போ என்னைய பார்த்து படிக்க அப்ப திமுக பொருளாளரா எம்ஜிஆர் அவங்க இருந்தாங்க. பாட்டை முடிச்சிருங்க. உலகத்தின் தூக்கம் கலையாது, உள்ளத்தின் இயக்கம் கலையாது. இந்த அந்த பாட்டை பாட்டா படிச்சுட்டே இருக்கலாம். ஒன்று, மீன்களை கையாவதற்கு பனிக்கட்டி உற்பத்தி நிலையங்கள், குளிப்பதற்கு கிழங்குகள், மீன் அங்காடிகள் அமைத்தல், குளிர். எல்லாரும் தூக்கத்தையும் அப்படி ஒரு உற்சாகப்படுத்தி விட்டுச்சு, கலைச்சி பாட்டு படிச்சு. விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பம் சிட்டி நகர் அவர்கள் பெற்று தருவார்கள். பாரம்பரிய மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாத்து முன்னெடுப்பதில் இந்த அரசு சிறிய முயற்சிகளை மேற்கொண்டது. முதற்கட்டமாக தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப உதவியோடு கூண்டுகளில் கடல் மீன் வளர்க்கும் திட்டம் ₹3 கோடி மதிப்பீட்டில் துவக்கப்பட்டுள்ளது. இத்திட்டமானது மீனவ சமுதாய மக்களுக்கு ஒரு சிறந்த மாற்று வாழ்வாதாரமாக இருக்கும். மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, மீனவர்கள் பாதுகாப்பாக தங்கள் மீன் படகுகளை நிறுத்தவும், மீனவர் கிராமங்களை புயல் மற்றும் கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்கவும் மாண்புமிகு தமிழகத்தின் முதல்வர் அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஆணையிட்டார்கள். அந்த வகையில் தமிழகத்தின் 44 கடற்கரை கிராமங்களில் சுமார் ₹743 கோடி செலவில் மீன்பிடி இறங்கு தளங்கள், தூண்டில் வளைவுகள், நேர்கல் சுவர் அமைத்தல் மற்றும் கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைத்தல் போன்ற பணிகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்பதை தங்களின் வாயிலாக இந்த பேரவைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் தமிழகத்தில் எங்கெல்லாம் மீன் இறங்கு தளம், தூண்டில் வளைவுகள், மீன்பிடி துறைமுகங்கள், கடல் அரிப்பு தடுப்பு சுவர் வசதிகள் தேவைப்படுகின்றனவோ அவற்றை எல்லாம் ஆய்வு செய்து அந்த வசதிகளை செயற்படுத்திட வேண்டும் என்ற வகையிலே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, மீனவர்கள் தாங்கள் பிடித்தோர் மீன்களை சுகாதாரமாக கையாள்வதற்கு உரிய தாங்கள் பிடித்தோர் மீன்களை சுகாதாரமாக கையாள்வதற்கு உரிய கட்டமைப்புகளை ஏற்படுத்தவும், அந்நிய செலாவணியை பெற்றுத்தரும் மீன் ஏற்றுமதி மேம்படுத்தவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 16/3/2022 கடல் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் இறால் வளர்ப்போர் கலந்து ஆலோசனை கூட்டம் நடத்தி அவர்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகளை மற்றும் ஆலோசனை பெறப்பட்டது. அரசு மேற்கொண்ட சீரிய முயற்சியின் காரணமாக இறால் வளர்ப்புக்கு உரிமை பெறும் முறைகள் மிகவும் எளிதாக்கப்பட்டுள்ளது. கடற்பகுதியில் ஏற்றுமதியால் ஊக்கப்படுத்தும் விதமாக மீன் பதனிடும் நிலையங்கள் அமைப்பதற்கான உரிமைகளை ஒற்றை சாளர முறையில் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தமிழகத்தில் கடல் மீன் உணவு ஏற்றுமதியை அதிகரிக்கும் நோக்கத்தில் தமிழ்நாட்டில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் மீன் பதனிடுதல் மற்றும் ஏற்றுமதிக்கு தேவையான கட்டமைப்புகளை அமைத்திட நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும். அதனால் அந்நிய செலாவணியை ஈட்டித்தரும் கடல் மீன் உணவு ஏற்றுமதி தமிழ்நாட்டில் அதிகரிக்கும். மேலும் மீன்களை சுகாதார முறையில் கையாளவும், பொதுமக்களுக்கு தரமான மீன்களை நியாயமானவர்கள் கிடத்திடவும் துறைமுகமாகவும், தமிழ்நாடு மீன்வளர்ச்சி கழகம் மற்றும் தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு இணையம் மூலமாகவும் பல்வேறு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, கடல் மீனவர்களுக்கு தரும் முக்கியத்தை உள்நாட்டு மீனவர்களுக்கும் தந்து அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார்கள். நமது மாநிலத்தின் மொத்த நீர்நிலை பரப்பு 3.85 லட்சம் ஹெக்டேர் ஆகும். இதில் 1.75 லட்சம் டன் மீன்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உள்நாட்டு நீர்நிலைகளில் மீன்வளத்தை பெருக்கிட பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையிலே பண்ணை குட்டைகள், மீன் வளர்ப்பு, பெரிய நீர்நிலைகளில் கூண்டுகள் அமைத்து மீன் வளர்ப்பு, குறுகிய காலத்தில் விரைவாக வளரும் மீன் இனமான மரபுவழி மேம்படுத்தப்பட்ட திலைப்பியா மீன் வளர்த்தல் ஆகியவற்றிற்கு மானியம் வழங்கி ஊக்குவிக்கப்படுகிறது. மாண்பு பேரத்தலைவர்களே, நாட்டின மீன்களான அயிரை, செயல்கண்டை, கரிமீன் மற்றும் கல்பாசு போன்ற மீன்களை வளர்த்து உள்நாட்டு மீன்களின் வருவாயை பெருக்கிட
மீன் உற்பத்தி கட்டமைப்பை விரிவாக்கப்படும். புதிய தொழில்நுட்பங்களை மீன் வளர்ப்பதற்கு அறிமுகப்படுத்தி குறைந்த பரப்பளவு குறைந்த காலத்தில் அதிக மீன்களை உற்பத்தி செய்து உள்நாட்டு மீனவர்களுடைய வாழ்வாதாரம் உயர பல்வேறு நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு நீர்வள நிலத்திட்டத்தின் கீழ் ₹7,42,00,000 மதிப்பில் வேளாண்மை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ₹9,04,00,000 செலவிலும் பல்வேறு உள்நாட்டு மீன் வளர்த்திட்ட பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வருங்காலத்தில் தமிழ்நாட்டில் உள்நாட்டு மீன் உற்பத்தி பல உயரங்களை தொடும் என்பதை உறுதியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வண்ண மீன் உற்பத்தி மற்றும் விற்பனை மிகவும் லாபகரமான ஒரு தொழிலாக விளங்கி வருகிறது. தமிழ்நாட்டின் வண்ண மீனவர்கள் மற்றும் பல்வேறு தேச தரத்தில் விருப்பத்திற்கு துவங்கப்பட்ட தமிழகம் மேம்படுத்துவது என்றுள்ளது. மேலும் மாணவர்கள் பெற்றுடைய தொழிலகம் மீன்வளத்தின் புதிய மீன்களை பெற்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாள் போவார், ஒரு நாள் வருவார், ஒவ்வொரு நாளும் துயரும் ஒரு ஜான் வயிற்றை ஊரான் நினைப்பு. அப்போ என்னைய பார்த்து படிங்க. அப்ப திமுக பொருளாளரா எம்ஜிஆர் அவங்க இருந்தாங்க. பாட்ட முடிச்சிருங்க. உலகத்தின் தூக்கம் கலையாது, உள்ளத்தின் இயக்கம் கலையாது. அந்த பாட்டை பாட்டா படிச்சுட்டே இருக்கலாம். ஒன்று, மீன்களை கையாவதற்கு பனிக்கட்டி உற்பத்தி நிலையங்கள், குளிர்பதன கிடங்குகள், மீன் அங்காடிகள் அமைத்தல், குளிர் எல்லாரும் தூக்கத்தையும் அப்படி ஒரு உற்சாகப்படுத்தி விட்டுச்சு. கலைச்சி பாட்டு படிச்சு. விழுப்புரம் மாவட்டம் முதலியார் குப்பம் சிட்டி நகர் பாதுகாப்பு வாகனம், இருசக்கர வாகனம், மூன்று சக்கர வாகனம் வாங்கிட 393.14 ₹24,24,54,00,000 மானியம் வழங்கப்படும். தமிழகத்தில் 169 ஒருங்கிணைந்த நடத்திட மற்றும் சிறிய அளவிலான வண்ண மீன் வளர்ப்பு மையங்கள் அமைத்திட ₹6,47,00,000 மானியம் வழங்கப்படும். 3, மீனவர் கூட்டுறவு சங்கங்களை மீனவர் கூட்டுறவு கடன் வழங்கும் சங்கங்களாக மாற்றுவதற்காக சாத்தியக்கூறுகளை குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளப்படும். திருவள்ளூர் மாவட்டம் சாத்தாங்குப்பம், சுண்ணாம்புகுளம், அரங்ககுப்பம் மற்றும் குணகுப்பம் கிராமங்களில் ₹26,00,00,000 மதிப்பீட்டில் மீன் இறங்குதளங்கள் அமைக்கப்படும். சென்னை மாவட்டம் நெடுங்குப்பம் மற்றும் தாளகுப்பம் ஆகிய கிராமங்களில் ₹15,00,00,000 மதிப்பீட்டில் மீன் இறங்குதளங்கள் அமைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் கிழக்கடியப்பட்டினத்து கிராமத்தில் கடல் அரிப்பினை தடுத்திட கூடுதல் நேர்கல் சுவர் அமைக்கும் பணிகளை மற்றும் குளச்சல் மீன்பிடி துறைமுகத்தினை தூர்வாரி ஆழப்படுத்தி சீரமைக்கும் பணிகளை ₹40,00,00,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். விழுப்புரம் மாவட்டம்